பப்பாளிக்காய் பூசணிக்காய் வடைகறி தயார் செய்யும் விதம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பப்பாளி துருவியது, பூசணிக்காய் துருவியது, உப்பு போட்டு மிக்ஸ் செய்து தண்ணீர் பிழிந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு சிவப்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், சோளமாவு போட்டு மிக்ஸ் செய்து இதே மாதிரி உருண்டை பிடித்து இட்லி ஸ்டீமரில் வைத்து வேக வைங்க. அடுத்து கிரேவி ரெடி செய்ய ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சூடாக்கி இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் போட்டு பப்பாளிக்காய் ஜூஸ் ஊற்றி லைட்டாக குக் பண்ணுங்க. அடுத்து இது கூட சிவப்பு மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், தக்காளி ஜூஸ் ஊற்றி நல்லா குக் செய்யுங்க. ஆயில் வெளியே வந்து குக் ஆகும்போது இது கூட முந்திரி பருப்பு பொடி, தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்க. இனி நல்லா கிரேவி ரெடியாகி வந்த பின் கரம் மசாலா தூள், கொஞ்சம் தேன் ஊற்றி குக் செய்து ஃப்ரை செய்த வடை போட்டு குக் ஆன பின் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி குக் செய்து ரைஸ் கூட சப்பாத்தி கூட வைத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக பப்பாளிக்காய் பூசணிக்காய் வடை கறி ரெடி.